அதான் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிடலாம் கீழே. அஸ்லாம் வலைக்கம் ரீசா ஃபேமிலி. ஸோ இன்றைக்கான வ்ளாக் வந்து ரெசிபி அப்படி இப்படின்லாம் சுத்தமாக இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் வ்ளாகு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் பிரதர் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பட்டம் செஞ்சோம். அது எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆச்சு, எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆச்சுங்கிறது தான் இந்த வ்ளாகு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வ்ளாக் வந்து நான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் அதை போஸ்ட் பண்ணாமே விட்டுட்டேன். ஸோ இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன், வாங்க. தூரமாக ஹைட்டாக ஒரு பட்டம் பறந்துட்டுருக்குல்ல, அது சத்தியமாக நம்ம பட்டம் இல்லை. நம்ம இனிமேல் தான் பட்டமே செய்ய போகிறோம், வாங்க. தரிசே, கைட்டு பார்த்துட்டியா? போயிடலாமா? ஆ, நம்ம ஏன் கைட்டு செஞ்சுட்டு அதான் பார்த்துட்டில்ல? அதான் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிடலாம் கீழே. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா, என்னென்ன பட்டம் செய்கிறதுக்கு தேவைண்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் யோசனை பண்ணிகிட்டு இருந்துச்சு. பிகாஸ் எங்களுக்கு பட்டம் செய்கிறதுக்கு அந்தளவுக்கு தெரியாது. சரி, ஓகே, ஞாபகம் இருக்கிறத வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி சரி, நீ இப்ப என்ன பண்றதுக்கு வந்து உட்கார்ந்திருக்க? சும்மா கீக்கு எங்க இருக்குது இங்க இல்ல. அப்ப நீ கைட்டுட வரல. ஸோ பிள்ளைங்களுக்கெல்லாம் சரியான ஆர்வம் இந்த கைட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தினமும் ஈவினிங் வந்து மாடியை பார்த்துட்டு அங்கே கைட்டு பறக்குது இங்கே கைட்டு பறக்குதுன்னு ஒரே ஆசை. சரின்னு பிள்ளைங்களுக்காகத்தான் ஃபஸ்ட்டு செய்ய உட்காந்தது. ஸோ ஓகேண்டு ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளும் வெட்டியாக உட்காந்துருக்கக்கூடாதுல, அப்படியே லைட்டாக நம்மளும் கைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நானும் என் மச்சியும் வந்து சீன் போட்டுட்ருந்தோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கைட்டுக்குள்ளே வாழை தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் பெருசாக செய்யலை. அம்மாவும் அண்ணனும் தான் ஃபுல்லாக செஞ்சாங்க. துல்கி என்ன பண்ணியிருக்க? என்னது? வாட்ச். ரெண்டு கையில் எல்லாம் ஒன்றா வந்துருச்சு. நீங்கள்? எவனோ ஒருத்தவன் தப்பிச்சு போகிறான். தாரிசே தாரிசே, நீ தப்பிச்சு போகிற தாரிசே. ஸோ நாங்களும் கைட் செஞ்சு தருவோம் தருவோம்னு பிள்ளைங்களும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி பறக்கிற கைட்டையே எண்ணிகிட்டு இருந்தாங்க. எத்தனை தடவை எண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஸோ பெரிய டாஸ்காக இருந்ததே வந்து இந்த நூல் கட்டுறது தான். பா, பயங்கர பெரிய டாஸ்காக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அடிக்கடி செஞ்சோம்னா சரி, எப்போயாச்சும் இந்த மாதிரி சீசன் மாதிரி நம்ம செய்கிறோம். ஸோ அண்ணனே பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அட் லாஸ்ட் ஃபைனலி பட்டத்தை செஞ்சாச்சு. ஸோ இனிமேல் இதை பறக்க விடுறதுல தான் தெரியும் எத்தனை ஃப்ளாப் படிக்க போகுதுன்ட்டு. ஃப்ளாப் நம்பர் 1, ஃப்ளாப் நம்பர் 2, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெதரும் எங்களுக்கு கை கொடுக்கலை, சுத்தமாக காற்றே இல்லை. ஸோ தாரிசு பிள்ளைகளோ எல்லாருமே பயங்கர அப்செட் ஆகிடுச்சோ. அதுக்கு வந்து அந்த பட்டம் பறக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கு தாரிசு சொன்ன கமெண்ட்டை பாருங்கள். லேட்டாக செஞ்சால் காற்று வராதே. ரொம்ப அப்செட் ஆகுதோ இல்லைண்டு, திருப்பி ஒரு தடவை பறக்க விட்டு பார்த்தோம், லேசாக காத்தடிச்சிச்சு. அது ஃப்ளாப் நம்பர் 3 அந்த பார்த்தீங்களா, பறக்கிற மாதிரி பறந்து போய் பக்கத்து வீட்டில் உழுதுருச்சு. சரின்னு எகெயின் பறக்க விட்டு பார்த்தா அந்த பாருங்க, நம்ம பட்டம் மரத்தில் தொங்கிட்டு இருக்குது. நீங்கள் பட்டம் விட்டு கிழிச்சது போதும்னு சொல்லிட்டு வெதரே பாருங்கள், நல்லா மழை வர மாதிரி நல்லா இதாகிடுச்சு. சரியான மழையும் அன்னைக்கு பேஞ்சிச்சு.
ஸோ இது மறுநாள் எடுத்த கிளிப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் டைமு அந்த பட்டம் தொங்கிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஸோ கிளியராக உங்களுக்கு காட்டலாமேன்ட்டு அந்த வெற்றிகரமான பட்டம் தொங்கி பறந்துட்டு இருக்கிறத காட்டலான்னு சொல்லிட்டு நான் அந்த கிளிப் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே நாங்கள் பட்டம் திருப்பி பறக்க விட்டோம். ஸோ இதுவும் ஃப்ளாப் நம்பர் எத்தனாவது சொன்னேன்னு தெரிலையே, ஐ திங்க் ஃப்ளாப் நம்பர் 4 நினைக்கிறேன். தாரிசி பட்டத்தை காட்டேன், பறக்க விட்டு பறக்க விட்டு என்ன பண்ணியிருக்கோம்ட்டு. என்ன பண்ணியிருக்கோம் பட்டத்தை பறக்க விட்டு? பிச்சாச்சு. பிச்சாச்சுல ஸோ பட்டம் பறக்க விட்டாச்சுல, வேலை முடிஞ்சிச்சா? பறக்க ஸோ அங்கே பார்த்தீங்களா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி எப்படி எங்கள் பட்டம் பார்த்தீங்களா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இதில் வந்து டேன் 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 அப்படின்னு நாங்கள் மியூசிக் போடணும், பட் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும், அதனால நானே அதை சொல்லிக்கிட்டேன். ஸோ ஒரு வழியாக பட்டத்தை பறக்க வச்சாச்சு. இது எங்களோட 5th அட்டெம்ப்ட். ஸோ 5th அட்டெம்ப்டில் எப்படியோ வந்து இந்த பட்டத்தை நாங்கள் பறக்க வச்சுட்டோம். ஸோ பிள்ளைங்களும் பயங்கர குஷி, எங்களுக்கும் ஓகே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்காக ஓவர் ஹைட்டாலாம் பறக்கலைங்க. ஸோ இவ்வளோ தான், இதுக்கு மேலெலாம் பறக்க வைக்க முடியாது. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் அண்ணன் வெளியே போனப்போ பிள்ளைங்களுக்காக வாங்கிட்டு வந்துச்சு இந்த பட்டத்தை. சரி அதை வச்சு சும்மா விளாண்டுட்டு இருக்கட்டும்ட்டு, அது பெருசாலாம் ஒன்றும் பறக்கலை. ஸோ கண்டிப்பாக இந்த பட்டம் ஃப்ளாப் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃப்ளாப் ஆச்சு, எத்தனை பேர் நல்லா பட்டம் பறக்க விட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபன் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஈஜா விலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.